சைவரசம் 7-8 கிராம் பென்சீன் குறியீடு தந்திருக்கு. பென்சீனை முற்றாக எரிக்க தேவைப்படும் ஒக்சிசனின் கனம், ஒக்சிசன் எவ்வளவு தேவைன்னு கேட்டு. ஸோ இது வந்து எத்தனை மூல் ஒக்சிசனாக காணணும், எத்தனை மூல் ஒக்சிசனாக கண்டா பிறகு அது பிறகு என்ன செய்யணும்னு பார்ப்போம். முதல்ல எத்தனை மூல் பென்சின்னு காணணும், அதுல இருந்து அந்த பீசமானத்தை பயன்படுத்தி எத்தனை மூல் ஒக்சிசன் காணணும், எத்தனை மூல் ஒக்சிசன் கண்டா பிறகு அதன் கனவளவு எங்களால் காணக்கூடியதாக. C6H6 பிளஸ் O2 முதல்ல சமப்படுத்தாம பார்ப்போங்க. நீங்க சமப்படுத்துறத பா, சாரி ஓகே, C6H6 பிளஸ் O2 அங்கால சாப்பிடுறது பார்க்க வேணாம், நான் சாப்பிடுறது சொல்றேன் எப்படி சாப்பிடுறேன். O2 will give CO2 பிளஸ் H2O. ஏன்னா முற்றாக தகனம் அடைஞ்சாங்க, இது ஒரு ஹைட்ரோ கார்பன், ஆகவே CO2 H2O தான் வரும். இங்கால C6 இருக்கு, ஆகவே அங்கால 6CO2 வரும். இந்த கார்பன் எண்ணிக்கைக்கு அங்கால CO2 மட்டும் தான் இருக்கு, ஆகவே 6CO2 வரும். அடுத்தது இங்கால H6 இருக்கு, ஆகவே 3H2O போட்டுக்கொள்ளும். இனி மிச்சத்தை சமப்படுத்திக் கொள்ளுங்க. அது 15×2 வருது, பரவாயில்லை அப்படியே வச்சுக்கோங்க. எங்களுக்கு தாக்கம் எம்சிக்குள்ள தாக்கத்தை சமப்படுத்த, பூர்ண தாக்கத்தை சமப்படுத்த சொல்லி கேட்க மாட்டாங்களே, ஆகவே தாக்கத்தை இப்படியே வச்சிருங்க. இதுக்கான ஏனெண்டா முன்னுக்கு இருக்கிற மூல் C6H6 மூலை ஒன்றாக நாங்க பேணினதாக இருந்தா அது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கு, ஆகவே இப்படியே வச்சிருப்போம். இனி பார்ப்போம் சமப்படுத்த எல்லாம் ஓகே தானே. இனி என்ன, நம்பர் ஆஃப் மூல்ஸ் ஆஃப் C6H6 எப்படி வரும், சைவரசம் 7-8 கிராமிங்கள் 78 கிராம் மூல் -1 சமன் சைவரசம் சைவர் 1 மூல் வரும். 78 கிராம் மூல் -1 இல்ல தந்திருக்கு, இல்ல நீங்க தான் காணணும். ஸோ 78 கிராம் மூல் -1 கண்டிங்கன்றால் சைவரசம் சைவர் 1 மூல் வரும். இதை பயன்படுத்தி இப்ப இது வந்து C6H6 வந்து ஒரு மூலாக இருந்தால் O2 வந்து எத்தனை மூல், 15×2 மூல். C6H6 வந்து ஒரு மூலாக இருந்தால் O2 வந்து 15×2 மூல், ஆகவே 15×2 தர 10 2, 10 2 சைவரசம் சைவர் 1, ஆகவே 15×2 தர 10 2 மூல் வரும். இத உங்களுக்கு தெரியும், ஒரு மூல் வாயு அடைக்கும் கனவளவு, ஒரு ஏடிஎம் முக்கத்தில் ஒரு மூல் வாயு அடைக்கும் கனவளவு 22.4 டெசிமீட்டர் கனவு படிச்சிருக்கீங்க, சரியா? 22.4 டெசிமீட்டர் கனவு படிச்சிருக்கீங்க. ஸோ இது உங்களுக்கு தரவுல தெரியும். ஆகவே VFO2 கனவளவு, VFO2 சமன் அதுல மூல் எண்ணிக்கைய இவரால் பிரிக்கிறவங்கள வரும். இவருக்கு அழகு இருக்கு, இந்த அவகாதரோ மாறிடு இதுன்னு சொல்லுவோம். ஸோ இவருக்கு வந்து அழகு இருக்கு, இந்த டெசிமீட்டர் கணம் மூல் -1 அழகு. ஸோ இந்த அழகை போட்டு பெருக்கும் போது உங்களுக்கு தெரியும் மூல் -1 இந்த மூலும் கேன்சல் ஆக உங்களுக்கு ஒரு விடை வந்து வருது, 1.68 டெசிமீட்டர் கணம். என்ன செஞ்சிருக்கோம், O2 மூல் எண்ணிக்கையை கண்டுட்டோம், அதுக்கு பிறகு அதை எப்படி கனவளவாக்கினோம், ஒரு மூல் வாயு அடைக்கும் கனவளவு 22.4 டெசிமீட்டர் கனம், அது எந்த வாயுவாக இருந்தாலும் அப்படித்தான் அடைக்கும். ஸோ ஒரு மூல் வாயு அடைக்கும் கனவளவு 22.4 டெசிமீட்டர் கனமாக இருந்தால் இனி மிச்சத்துக்கு 15×2 தர 10 2 மூல் வாயு அடைக்கும் கனவளவு அதனால பெருக்கி விட்டா உங்களுக்கு விட வருது 1.68, 5வது விட. H2O2 பின்வரும் சமன்பாட்டுக்கு அமைய பிரிவுறும், H2O2 வந்து இந்த சமன்பாட்டுக்கு அமைய பிரிவுறுமாம். ஓகே, 2H2O will give 2H2O plus O2 பிரிவுறுமா. ஓகே, பிரிவுறட்டும். நியம வெப்பநிலை அமுக்கம், நியம வெப்பநிலை அமுக்கத்தில் 2.24 லிட்டர்கள் O2வை சேகரிப்பதற்கு தேவையான H2O2வின் மூல்களை அணைக்கும். இதுவும் நாங்கள் முதல்ல செஞ்ச அதே கன்செப்ட் தான் இதில் வரும், அதில் மூல எண்ணிக்கையை பார்க்கறது மூல எண்ணிக்கை வரும். ஸோ 2.24 லிட்டர் O2 அளவு ஒரு மூலில் வந்து 22.4 லிட்டர், அதாவது டெசிமீட்டர் கணம் O2 இருக்கு, ஒரு மூலில் 22.4 டெசிமீட்டர் கணம் O2 இருக்கு, ஆகவே 2.24 டெசிமீட்டர் கணத்தில் 0.1 மூல் O2 இருக்கு. நான் உங்களுக்கு டைரக்டா வழங்கப்படுத்துறேன், விளங்குதான் பாருங்க. ஸோ சைவர் தசம் ஒரு மூல் O2 இருக்கும், இந்த O2 மூல எண்ணிக்கை வந்து
சைபர் தசம் ஒரு மூணு சொல்றேன். ஏன் இவர் வந்து ரெண்டு தசம் செண்டு நாள், 22 தசம் நாளாக இருந்தால் ஒரு மூல், அது ரெண்டு தசம் செண்டு நாளாக இருந்தால் சைபர் தசம் ஒரு மூல் இருப்பார். சேகரிக்கிறதுக்கான எச்சு ஓட்டு எவ்வளவு? இதுண்ட ரெண்டு மடங்கு, அது இந்த ரெண்டு மடங்கு. அதே உங்களுக்கு விட பிறக்கக்கூடியதா இருக்கு. மிகை நீருடன் பத்து தசம் சைபர் பத்து, ஏன் இந்த பத்து தசம் சைபர் எல்லாம் கொடுக்குறாங்க என்றால் அது வந்து தசம் சைபர் கிராமுக்கு திருத்தமானது. அதான் நாங்க இப்ப லேப்ல செய்யும் போது தெரியும், ஒரு எனது மும்மைக்கோள் தராசோ அல்லது ஒரு இடத்திரியா தராசோ நீங்க அளந்தீங்கன்னா அது இந்த செம்மை இவ்வளவு உங்களுக்கு இருக்கு. ஆகவே இடத்திரியா தராசில அளந்தீங்கன்னா அதுல செம்மை வந்து சைபர் தசம் சைபர் ஒரு கிராமா இருந்துச்சுன்னா நீங்க எப்படி கொடுப்பீங்க? பத்து தசம் சைபர் சைபர் கிராம்னு கொடுப்பீங்க. அப்படி கொடுத்தீங்களா இருந்தால் உங்களோட இது வந்து அந்த தசம் சைபர் சைபருக்கு கூட செம்மையானதுன்னு வரும். அவை இது உங்களுக்கு லெப்ல செய்யற மாதிரி ஒரு அமைப்பு உங்களுக்கு கேள்விக்கு தாருனால அதுல செம்மையும் உங்களுக்கு தருவாங்க, பத்து தசம் சைபர் கிராம். ஸோ இது உங்களுக்கு கேள்வி செய்யறதுக்கு உபயோகமா இல்லாட்டிலும் இதுதான் நடக்குது. அது அதுக்காக தான் தந்திருக்கு. மிகை நீருடன் பத்து தசம் சைபர் கிராம் CaC2 தாக்கத்தினால் உண்டாக்கப்படும் அசெட்டலின் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை. தாக்கம் தெரிய வேணும். தாக்கம் வந்து நினைக்கிறேன் ஆர்கானிக் படிச்சாக்கள் சிலவள தாக்கம் இந்த தாக்கத்தை பார்த்துருக்கீங்க. மத்தாக்கள் இந்த தாக்கம் பார்த்துருக்கிறதுக்கான சான்சஸ் குறைவு. சிலவளை இன்ஆர்கானிக்லையும் இந்த தாக்கம் பார்த்துருக்கீங்க. இதுதான் தாக்கம். CaC2+ 2H2O will give C2H2+ 2CaOH2. தாக்கம் சமப்படுத்தியே இருக்கு. இல்ல தாக்கம் சாப்பிடுறது ஏதோ ஒரு பிளே இருக்கு. எங்க பிளேயர் இதுக்கு முன்னாடி ரெண்டு வரக்கூடாதானே? முன்னாடி ரெண்டு வரக்கூடாது, செக் பண்ணிக்கோ. ரெண்டு வரக்கூடாதா? இதுக்கு முன்னாடி ரெண்டு வரக்கூடாது. தாக்கம் சாப்பிடுது சரி, ஓ ரெண்டு ஓ சரி நாலு எஸ் ஓகே, அவை ரெண்டு வராதா? இப்ப இது எப்படி செஞ்சிருக்கு? Number of moles of C2H2 சமன் Number of moles of CaC2 அந்த மூல் வீதம் எடுத்திருக்கு. ஓகே, பத்து கிராமின் கேள் எவ்வளவு என்ன எடுத்தவங்க? CaC2 எடுத்திருக்கு, பத்து கிராம் எடுத்திருக்கு. அவை பத்து கிராம் எடுத்தால் எவ்வளவு அசட்டிலின் வாயு வரும்னு கேட்டதான் கேட்டிருக்கு. அவை ரெண்டு மூணு அடிக்கையும் சமன். அவை பத்து கிராமின் கேள் CaC2 சார்மல கூட்டத்தை 64 கிராம் மூல் மைனஸ் ரெண்டு வருது. அவை பத்தின் கீழ் 64 மூல் ரெண்டு வருது. மூலக்கூறுகளின் எண்ணிக்கைன்னா இந்த மூல் தர அவகாதரோவின் மாறி. ஸோ இனி இப்படியான கேள்வி வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போகுமா? இது இப்போ உங்களுக்கு நிறைய கேள்வி இதே கேள்வி இதே பேட்டர்ன்ல செஞ்சுட்டா அழகே இப்படியான கேள்வி திருப்பி வருமா இருந்தால் கொஞ்சம் ஸ்பீடாக போகுமா? இருக்கிறதுனா அதை விட செண்டாவது விடையா பார்த்துக்கோ. 5.4 கிராம் அலுமினியம் உலோகத்தினை மிகை நீர்மய காரத்துடன் தாக்குமுறை செய்வதால் கிடைக்கப்பெறும் ஹைட்ரசன் வாயுவின் கனஅளவு. இப்போ இது என்னண்டா, அலுமினியத்துக்கும் NaOH-க்கும் இடையில், அதாவது ஓஹெச் மைனஸ் NaOH தான் பெரும்பாலும் நாங்கள் தாக்கம் எழுதுறது. ஸோ நீர்மய காரம்னு தந்திருக்கு, அவை நாங்கள் ஓஹெச் மைனஸ் எழுதி கொள்வோம். ஸோ அலுமினியத்துக்கும் ஓஹெச் மைனஸுக்கும் நீர் முன்னிலையில நடைபெற ஒரு தாக்கம். நீர் முன்னிலையில நடைபெறுற ஒரு தாக்கத்துக்கு தான் இது எழுது. முதல்ல தாக்கத்தை எங்களுக்கு சமப்படுத்த தெரியும். இந்த தாக்கம் வந்து கேர ஊடகத்துல நடக்குது, ஓஹெச் மைனஸ்ல நடக்குது. ஸோ இந்த தாக்கம் கொஞ்சம் வித்தியாசமான தாக்கம். நாங்கள் வளமையாக ஒத்தியேற்றல் தாழ்த்தல் தாக்கம் மாதிரி சமப்படுத்துற மாதிரி வராது. இது கொஞ்சம் வித்தியாசமாக சமப்படுத்துறோம். வித்தியாசம்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும், ஆனால் தாக்கத்தை சமப்படுத்தி நீங்க பழகிட்டீங்கன்னா ஓகே. முதல்ல நாங்கள் ஒத்தியேற்றல் தாழ்த்தல் முறை சரி அரையன் சமன்பாடு முறை மூலம் சாப்பிடுது செஞ்சு காட்டுறேன். இப்படித்தான் தாக்கம் சாப்பிடுது. ஏன்டா இதான் நாங்கள் முதலாவது தாக்கம் சாப்பிடுறது பார்க்குறோம். ஸோ தாக்கம் சாப்பிடுறது எப்படின்னு நான் அவர்கள் சொல்றேன்னா, தெரியாதாக்கள் அவர்கள் கேட்டுக்கணுங்க, தெரிஞ்சாக்களும் நீங்கள் இதுவரைக்கும் இந்த முறையாக யூஸ் பண்ணி கொண்டிருந்தீங்கன்னு ஒரு பாருங்க. இல்லாட்டி இந்த முறை ஈஸியாக இருந்தால் இந்த இதே முறையில் நீங்கள் மூவ் பண்ணிக்கொண்டு போகலாம். அலுமினியத்துக்கும் ஓஹெச் மைனஸுக்கும் தாக்கம் நடந்து AlO2- விளைவாக வருது. இது முதல்ல விளைவு தெரியும். AlO2- இந்த விளைவு தெரியும். இந்த விளைவு எப்படி தெரியும்? AL3+ வரும்.
அவர் ஓவோட சேர்ந்திருப்பார். ஆகவே ஏஎல் ஓ டூ மைனஸ் விளைவு கட்டாயம் தெரியும், இந்த விளைவு பிளஸ் ஹெச் டூன்னு வரும். அவை அரியன் சமன்பாடு மூலம் சாப்பிடுமாக இருந்தால் முதல்ல ஒட்சியேற்றல் சமன்பாடு, ஒட்சியேற்றல்னா என்ன, இலத்திரனை இழந்தால் ஒட்சியேற்றல், இலத்திரனை ஏற்றால் தாழ்த்தல். இலத்திரனை இழந்தால் ஒட்சியேற்றல், அதாவது ஈனா அது அதே வரிசையில வரும்னு பாருங்க, இப்ப உயிரெழுத்துக்கள்லேயே வரும், இழந்தால் ஒட்சியேற்றல், இலத்திரனை இழந்தால் ஒட்சியேற்றல். சோ ஒட்சியேற்றல் நடக்கணுமா இருந்தால் ஒட்சியேற்ற எண் அதிகரிக்கும். ஒட்சியேற்ற எண்ணா என்ன, அலுமினியம் வந்து அதோட உறுதியான நிலை சைபர்ல உறுதியான நிலை இருக்கு, அவை அதுக்கு வந்து ஒட்சியேற்ற எண் சைபர். ஏஎல்ஓ டூ மைனஸுக்கு ஒட்சியேற்றன் பார்த்தோம்னா ஓக்கு வந்து மைனஸ் டூ, அதே ஏஎல் டூ வந்து இதுல இருக்க ஏஎலுக்கு வந்து பிளஸ் த்ரீன்னு வரும். ஸோ ஒட்சியேற்ற எண் மூலம் மூலம் எப்படி சமப்படுத்துறது, ஒவ்வொரு ஸ்டெப்பா பார்த்துக்கொண்டு வாங்க. முதலாவது ஏஎல் ஏஎல் அங்கால ஏஎல்ஓ டூ மைனஸ். ஸோ முதலாவதுனா ஒட்சியேற்ற எண்ணாலேயே சமப்படுத்தும், ஒட்சியேற்ற எண்ணையே போடுவோம் முதலாவது, அப்பதான் எங்களுக்கு அது என்ன சொல்றது முதலே ஈஸியாக வரும். ஆனால் இப்படியான மெதட் உங்களுக்கு டீச்சர் சொல்லித்தர மாட்டாங்க, ஏன்னா இது ஒரு ஸ்டாண்டர்டான மெதட் இல்லை, ஆனால் இலகுவான மெதட், எல்லாத்துக்கும் இதை அப்ளை பண்ணலாம். முதலாவதுலேயே நீங்கள் ஒட்சியேற்ற எண்ணெய் போட்டுருங்க, ஒட்சியேற்ற எண்ணெய் மூன்று, இது ஒட்சியேற்ற நடக்கும்னு தெரியுதானே, ஆகவே இலத்திரனை இலக்குது, ஆகவே மற்ற சைடு விளைவுகளோட பக்கம் மூன்று ஈயா போட்டுக்கோ, இலத்திரனை போட்டுக்கோ. ஸோ இனி அதுக்கு பிறகு என்னத்தை பார்க்குறீங்க, ஏற்றத்தை பாருங்க. ஏற்றம் இலத்திரனுக்கு மைனஸ் ஏற்றம்னு கொண்டால் அங்கால இருக்கிறதுக்கு மூணு மைனஸ், ஏஎல்ஓ டூ மைனஸ்க்கு ஒரு மைனஸ், ஆகவே நாலு மைனஸ். இங்கால கட்டாயம் நாலு மைனஸ் வருவோம். அது மைனஸ் வரதுக்கு நாங்கள் என்ன போடலாம், ஹெச் டூ ஓ தான் போடலாம், சாரி மைனஸ் வரதுக்கு ஓஹெச் மைனஸ் தான் போடலாம், அதுதானே ஊடகம், ஆகவே நான்கு ஓஹெச் மைனஸ்ன்னு போட்டுக்கலாம். ஸோ இப்போ ஏற்றம் செவன் ஆயிடுச்சு, ஏற்றத்தை சமப்படுத்தியாச்சு, ஒட்சியேற்ற எண்ணெய் சமப்படுத்தியாச்சு. இனி ஹெச் டூ ஓ போட்டு ஹெச் டூன்ற எண்ணிக்கையையும் ஹெச்சின் எண்ணிக்கையையும் ஒட்சிசன் எண்ணிக்கையும் சமப்படுத்தும். அது இனி எங்கால போடுறதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இங்கால சைடு அது வலப்பக்கம், வலப்பக்கம் வந்து ரெண்டு ஹெச் டூ போட்டீங்கன்னா தாக்கம் சமன் ஆயிடும், தாழ்த்தல் தாக்கத்தையும் இதே மாதிரி சமப்படுத்துங்க. ஓகே, நான் இதுல டைம் வேஸ்ட் பண்ண வைக்கல, தாழ்த்தல் தாக்கத்தையும் இதே மாதிரி சமப்படுத்தலாம். இனி இந்த ரெண்டு தாக்கத்தையும் எழுதி ரெண்டு தாக்கத்துல இலத்திரனை கேன்சல் ஆகிற மாதிரி வச்சீங்கன்னா உங்களுக்கு முழு அயன் சமன்பாடு, முழு சமன்பாடு உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டு ஏஎல் பிளஸ் ரெண்டு ஓஹெச் மைனஸ் பிளஸ் ரெண்டு ஹெச் டூ ஓ வில் கிவ் ரெண்டு ஏஎல் ஓ டூ மைனஸ் பிளஸ் மூன்று ஹெச் டூ ஹெச் டூ. இதுதான் முழு சமன்பாடு. இது வந்து என்ன முறையில் சமப்படுத்தினது, அரை அயன் தாக்கத்தின் மூலம் சமப்படுத்தினது. இனி ஒட்சியேற்ற எண்ணெய் வச்சு சமப்படுத்தும், ஒட்சியேற்ற எண்ணெய் வச்சு சமப்படுத்தினா எதுலேருந்து எது மாறுதுன்னு பாருங்க, ஏஎல்ல இருந்து ஏஎல் ஓ டூ மைனஸ் ஆகுது, ஹெச் டூ ஓவில இருந்து ஹெச் டூ ஆகுது. ஸோ முதல மேலே ஏற்றின ஒட்சியேற்ற மாற்றம் பிளஸ் த்ரீ, கீழே ஏற்றின மாற்றம் மைனஸ் டூ, ஆகவே மேலான ரெண்டு ஆளை பெருக்கி கீழான மூன்றாள பெருக்கி சென்னையின் கூட்டினிங்களா இருந்தால் உங்களுக்கு ஒட்சியேற்ற எண்ணால் சமப்படுத்தப்படும். அதுக்கு பதிலாக அதுக்கு பிறகு ஓஹெச் மைனஸை போட்டு ஏற்றத்தை சமப்படுத்திட்டா பிறகு ஹெச் டூஓவை போட்டு சமப்படுத்தி கொள்ளு. ஓகே, இது சமப்படுத்துறது திருப்பி சொல்லணுமா இருந்தால் நீங்க மெசேஜ்ல சொன்னீங்கன்னா நான் அடுத்த கிளாஸ்ல திருப்பி சொல்லுவேன், ஏன்னா டைம் இதுக்கு அநியாயமா வேஸ்ட் ஆகுது. ஸோ நிறைய பேர் பார்த்துக்கொண்டு இருக்கீங்க, அதாவே இது ஓகே தானே, தாக்கம் இப்படிதான் சாப்பிடுது, ரேட்டத்தை போட்டு சாப்பிடுங்க. சரி, இனி இந்த தாக்கம் சாப்பிடுத்திருக்கு, சமப்படுத்துறது மிகவும் முக்கியம் அல்ல, அது இப்போ நீங்க டுவெண்ட்டி பர்ஸ்ட்ல இருக்கீங்களா இருந்தால் உங்களுக்கு தாக்கம் அடிக்கடிக்கு இந்த தாக்கம் நீங்க எழுதி பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும். ஆகவே தாக்கத்தை சமப்படுத்தாமலே தாக்கம் எழுதுறதுக்கான வல்லமை வரும், ரெண்டு ஏஎல் பிளஸ் ரெண்டு ஓஹெச் மைனஸ் பிளஸ் ரெண்டு ஹெச் டூஓ வில் கிவ் ரெண்டு ஏஎல் ஓ டூ மைனஸ் பிளஸ் மூன்று ஹெச் டூ. இப்படி நீங்கள் ஞாபகம் வச்சிடும், பாடமாக சொல்லலை, இப்போ தாக்கத்தை இப்படி பாடமாக்கி வச்சுங்க, எல்லா தாக்கத்தையும் எழுதி ஒட்சியேற்றன் தாழ்த்தரன்னு வச்சுக்கொண்டு பாடமாக்கி சமப்படுத்தி பாடமாக சொல்லலை. ஆனாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் பெஸ்ட், நீங்கள் நிறைய கேள்வி செஞ்சுருப்பீங்க நீங்கள் இதே டைப்பில், ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பாடமாகிருக்கும், திருப்பி திருப்பி சமப்படுத்தி பார்த்து உங்களுக்கு பாடமாகிருக்கும். ஆகவே நீங்கள் டிரெக்டாக என்ன எம்சிக்யூ கேள்வி தானே, ஸோ டிரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகே, இதிலிருந்து அஞ்சு தசம் நாலு கிராம் ஏஎல் இருக்கு, ஓகே அதை எத்தனை மூலன்னு பார்ப்போம். அஞ்சு தசம் நாலு கிராம் கீழ் இருபத்தி ஏழு கிராம் மூல் மைனஸ் பன்னெண்டால் சைபர் தசம் ரெண்டு மூலன்னு வரும். இனி நாங்கள் மூல் விகிதத்தை போட்டுக்கொள்வோம், இந்த மூல் விகிதம் போடுறது எங்களுக்கு தெரியும், பீசமான விகிதம் போடுறது எங்களுக்கு தெரியும், நம்பர் ஆஃப் மூல்ஸ் ஆஃப் ஹெச் டூவின் கீழ்
number of moles of Al சமன் H2 எத்தனை இருக்கு 3 Al எத்தனை இருக்கு 2 ஆகவே 3 into 2 கொஞ்சம் பிராக்டீஸ் ஆயினா பிறகு இது உங்களுக்கு டைரக்டாவே போடலாம் ஒன் இன் கீழ் ஒன்றா வீதமாக எழுதி போடாமல் டைரக்டாவே குறுக்கு பெருக்கம் பொறுக்கியே போடலாம் அதனால நான் பேசிக்கலே சொல்லிக்கொண்டு போறேன் கொஞ்சம் இப்போ இன்னோர்கானிக் எழுதி பார்க்கும்போது நாங்கள் இப்படி எழுத மாட்டோம் நாங்கள் டைரக்டாவே மூணு வீதத்தை எழுதி டைரக்டாவே சாப்பிடுவோம் ஸோ இது ஸ்டார்டிங்னால நான் கொஞ்சம் பேசிக்காகவே பார்த்துக்கொண்டு போவோம் நம்பர் ஆஃப் மூல்ஸ் ஆஃப் எச் டூ இன்கிள் நம்பர் ஆஃப் மூல்ஸ் ஆஃப் ஏஎல் சமன் மூன்று இன்கிள் ரெண்டு அதே நம்பர் ஆஃப் மூல்ஸ் ஆஃப் எச் டூ சமன் மூன்று இன்கிள் ரெண்டு தர நம்பர் ஆஃப் மூல்ஸ் ஆஃப் ஏஎல் சமன் மூன்றின் கீழ் ரெண்டு தர சைபர் தசம் ரெண்டு முதல்ல கண்டது அதே பி ஆஃப் எச் டூ என்ன வரும் முதல்ல பார்த்த அதே தான் இந்த மூளை 22.4 டெசிமீட்டர்க்கான 3-4 பெருக்கீங்களா இருந்தால் எத்தனை டெசிமீட்டர்க்கான வரும் அத்தனை டெசிமீட்டர்க்கான தான் அத்தனை லீட்டர் ஓகே சொல்லி செஞ்சாக்களுக்கு இலகுவாக விளங்கக்கூடியதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது 45வது ஆறு தசம் 7.5 கிராம் அலுமினியத்தை மிகையளவு ஐதான H2SO4-உடன் தாக்கமுறச் செய்யும் போது பொது வெப்பநிலை அமுக்கத்தில் வெளிவிடப்படும் ஹைட்ரஜன் வாயுவின் கனவளவு இதுவும் சேம் கொஸ்டின் தான் அதே மாதிரியான கொஸ்டின் தான் தாக்கம் வேறு தாக்கம் சாப்பிடுத்த உங்களுக்கு தெரியும் அதே முறை மேலோட்டமாக காட்டிட்டு அடுத்த கழிக்கு போவேன் தாக்கம் சாப்பிடுத்த உங்களுக்கு தெரியும் நான் சொல்லிடு ஒரு தாக்கத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஸோ இதே மாதிரி தான் ஒக்சியேற்ற முறையில் சமப்படுத்தலாம் அல்லது அரியன் தாக்க முறையிலையும் சாப்பிடலாம் AL plus, H plus, அங்கால AL 3 plus, plus H 2. சாவப்படுத்தி எடுத்தீங்கன்னா தாக்கம் சாவப்படுத்தின தாக்கம் இப்படி வரும் ஸோ சாவப்படுத்தின தாக்கத்துல இருந்து இதுக்கு பிறகு நம்பர் ஆஃப் மூல்ஸ் ஆஃப் AL துணிவு தந்திருக்கு அவை 6.75 கிராமின்க்கு 27 கிராம் மூல் -1 சமன் 25 தர 10 2 சுருக்கினீங்களா இருந்தால் 25 தர 10 2 வரும் 0.25 மூல் வரும் அவை நம்பர் ஆஃப் மூல்ஸ் ஆஃப் எச் டூவின் நம்பர் ஆஃப் மூல்ஸ் ஆஃப் ஏஎல் நம்பர் ஆஃப் மூல்ஸ் ஆஃப் எச் டூ கீழ் நம்பர் ஆஃப் மூல்ஸ் ஆஃப் ஏஎல் சமன் 3 2 வரும் அதே மாதிரி ஓர்டரில் கொடுக்கணும் எச் டூ கொடுத்தீங்கன்னா எச் டூண்ட பீசமான குணத்தை கொடுக்கணும் ஏஎல் கொடுத்தீங்கன்னா ஏஎல் பீசமான குணத்தை அதே ஓர்டரில் கொடுக்கும் அவை நம்பர் ஆஃப் மூல்ஸ் ஆஃப் எச் டூவின் நம்பர் ஆஃப் மூல்ஸ் ஆஃப் ஏஎல் சமன் 3 2 நம்பர் ஆஃப் மூல்ஸ் ஆஃப் எச் டூ சமன் குறுக்கு பெருக்கம் பண்ணிக்கொள்வீங்க சமன் 3 2 தர சைபரிசம் 2 5 1 4 எழுதிக்கொள்ளலாம் சமன் 3 8 வரும் 8 3 இனி 22.4 டெசிமீட்டர்க்கான 3-1 தெரியுங்களா இருந்தால் உங்களுக்கு எத்தனை லீட்டர் வரும் ஸோ இனி வாரது சுருக்கம் ஸோ உங்களுக்கு உலகம் இப்போ ஒரே பேட்டர்னான கேள்விகள்லாம் திருப்பி ரிப்பீட் ஆகும் ஸோ நான் ஒரு ஸ்டார்டிங் இப்போ உங்களுக்கு கேள்வி செய்கிறதுக்கு ஸ்டார்டிங்காக தான் இந்த கேள்வி செஞ்சு காட்டுறேன் இனி இப்போ நீங்கள் இப்படி கேள்வி செய்ய பழகினா பிறகு இனி எல்லா கேள்வியும் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் ஓகேயா அடுத்த நாங்க பார்க்க போறது 54வது கேள்வி சில நிபந்தனைகளை சோடிய உலோகம் அமோனியா வாயுடன் தாக்கம் புரிந்து ஹைட்ரஜன் வாயு சோடாமைட்டு என்ஏ என்ஹெச் டூ ஆகியவற்றை மாத்திரம் தருகிறது என்னென்ன விளைவு வருது தந்திருக்கு தாக்கம் தெரிஞ்சு இன்னோர்கானிக்ல படிச்சிருப்பீங்க என்றாலும் உங்களுக்கு தாக்கம் தந்திருக்கு இத்தாக்கத்திலே சோடியத்தின் 23 கிராம் இனால் எவ்வளவு மூலக்கூறு ஹைட்ரஜன் தரப்படும் சோடியம் 23 கிராம் எடுத்தீங்களா இருந்தால் எத்தனை மூலக்கூறு ஹைட்ரஜன் வரும் கேட்டு ஸோ இந்த தாக்கத்தை உங்களுக்கு சமப்படுத்த தெரிஞ்சிருக்கணும் இலகுவானவர் சமப்படுத்தல் ஒற்றியேற்ற தாக்கத்தில் நீங்க போக்கவே இல்லை ஸோ 2 NA + 2 NH3 2 NA NH2 + H2 சமப்படுத்திக் கொள்ளலாம் என்ஏ வந்து 23 கிராம் அது 23 கிராம் எங்கள் 23 கிராம் மூல் -1 சமன் 1 மூல் வரும் ஆகவே நீங்க எடுத்தது வந்து 1 மூல் என்ஏயை நீங்க எடுத்திருக்கீங்க அது எச் டூண்ட மூல் எண்ணிக்கை உங்களுக்கு வேணும் நம்பர் ஆஃப் மூல்ஸ் ஆஃப் எச் டூ எங்கள் நம்பர் ஆஃப் மூல்ஸ் ஆஃப் என்ஏ நான் எழுதும் போது பார்த்துக்கொள்ளுங்க இந்த மூல் பின்னம் எழுதுறோம் இல்லோ இது எழுதும் போது எனக்கு எது தேவையோ அதை நான் மேலே வைத்து எனக்கு எது தேவை எது இந்த மூல் இப்போ நாங்கள் காணப்போகிறோம் நம்பர் ஆஃப் மூல்ஸ் ஆஃப்
H2 தான் காணப்படும். ஆகவே H2-வை நாங்க மேலே வச்சுக்கொள்ளுவோம். மேலே வச்சுக்கொண்டோம்னா அங்கே குறுக்கு பெருக்கம் செய்யும் போது தேவையில்லாத பிரச்சனைகள் வராது. இல்லாட்டி என்ன நடக்கும்னா இங்கே இங்காலையும் பெருக்கி திருப்பியும் குறுக்கு பெருக்கம் செய்ய வேண்டிய பிரச்சனை வரும். ஆகவே நம்பர் ஆஃப் மூட்ஸ் ஆஃப் H2-இன் கீழ் நம்பர் ஆஃப் மூட்ஸ் ஆஃப் என்னு வச்சுக்கொள்ளும். செவன் ஒன்றின் கீழ் ரெண்டு. அவை அதை சுருக்கணும்னா என்ன வரும், ஹாஃப் தர ஒரு மூல் சைவரத்து சம் அஞ்சு மூல்டு வரும். ஸோ நம்பர் ஆஃப் என் சம் அண்ட் எம் ஓவர் எம் அல்லது என் சம் அண்ட் டபிள்யூ ஓவர் எம். இப்போ டபிள்யூவை நாங்கள் குறுக்கு பெருக்கம் செஞ்சு எடுத்துக்கொண்டோம்னா சைவரசம் அஞ்சு மூல் தர ரெண்டு கிராம் மூல் மைனஸ் ஒன். ஏன்னா ஹெச் டூவின் மூல் எண்ணிக்கை தான் கேட்டு ஹெச் டூண்ட சார் மூலை கொடுத்தீங்க எவ்வளவு ரெண்டு. ஏண்டா ஹெச்சுக்கு ஒன்று ஒரு ஹெச்சுக்கு ஒன்று ஹெச் டூக்கு ரெண்டு. ஆகவே ஒரு கிராம் வந்து வரும். டபிள்யூ ஆஃப் ஹெச் டூ வந்து ஒரு கிராம் வந்து வரக்கூடியதாக இருக்கு. ஓகே, அடுத்தது பார்க்க போகிறது 57வது கேள்வி. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்களா, டவுட் இல்லாட்டி ஓகே, டவுட் இருந்தால் கேளு. சைவரசம் ரெண்டு அஞ்சு சைவர் மூல் டெசிமீன் மைனஸ் த்ரீ பேரியம் நைட்ரேட் கரைசலின் 100 சென்டிமீட்டர் கனமும் சைவரசம் ஒரு மூல் டெசிமீன் மைனஸ் த்ரீ சோடியம் நைட்ரேட் கரைசலின் 200 சென்டிமீட்டர் கனமும் ஒருமிக்க கலந்து கொள்ளப்படுகின்றன. இவ்வாறு உண்டாகும் கரைசலின் NO3 மைனஸின் செறி. ஓகே, திருப்பி ஒருக்காக கேள்வி வாசிப்போம். சைவரசம் ரெண்டு அஞ்சு மூல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ பேரியம் நைட்ரேட் கரைசலின் 100 சென்டிமீட்டர் கனமும் பேரியம் நைட்ரேட்டுண்டா பிஏ என்ஓ த்ரீ ட்வைஸ் பேரியம் நைட்ரேட் பிஏ வந்து 2+ என்ஓ த்ரீ மைனஸ் அது பிஏ என்ஓ த்ரீ ட்வைஸ் என்று வரும். அடுத்தது என்ஏ என்ஓ த்ரீ சோடியம் நைட்ரேட்டோட தாக்கம் அடையுது. தாக்கம் இல்லை அது கலக்கப்படுது. கலக்கப்பட்டால் அதில் எவ்வளவு செறிவு என்ஓ த்ரீ மைனஸ் இருக்குன்னு கேட்டோம். இந்த கேள்வியை ஓகே, இப்போ தந்த தரவை ஒரு ஷோட்டாக மேல் எழுதி கொண்டிருக்கிறோம். அப்போ சைவரசம் சைவர் அஞ்சு மூல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ பிஏ என்ஓ த்ரீ டுவாய்ஸ் 100 சென்டிமீட்டர் கணம் சைவரசம் சைவர் ஒரு மூல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ என்ஏ என்ஓ த்ரீ 200 சென்டிமீட்டர் கணம். இப்போ பிஏ என்ஓ பிஏ என்ஓ த்ரீ டுவாய்ஸில் நம்பர் ஆஃப் மூல்ஸ் ஆஃப் என்ஓ த்ரீ மைனஸ் எவ்வளோன்னு பார்ப்போம். இதுண்ட மூல் எண்ணிக்கையை விட 2 மடங்கு இருக்கு மெயின். இதுண்ட மூல் எண்ணிக்கையை விட 2 மடங்கு இருக்கு மெயின் என்றால் என்ஓ த்ரீ டுவாய்ஸ் இருக்கு அதே 2 மடங்கு இருக்கு. ஆகவே செறிவு தர கனவளவு சி சமன் என் ஓவர் பி என் சமன் சிவி. ஆகவே செறிவு தர கனவளவு வந்து பெருக்கிக் கொள்ளலாம். 50 தர 10 × 3 வரும். இதுல இருந்து வந்தது பிஏ என்ஓ த்ரீ டுவைஸ்ல இருந்து வந்த நம்பர் ஆஃப் மூல்ஸ் ஆஃப் என்ஓ த்ரீ மைனஸ். அதே மாதிரி என்ஏ என்ஓ த்ரீல இருந்து வந்ததையும் பார்க்கலாம். அது வந்து 20 தர 10 × 3 முதலா மேல வந்து 50 தர 10 × 3 அடுத்தது வந்து 20 தர 10 × 3 ஒன்று 100 சென்டிமீட்டர் கணம் அடுத்தது 200 சென்டிமீட்டர் கணம். ஆகவே மொத்த கனவளவோட அவர் என்னையும் கலந்தாப்புற மொத்த கனவளவு வந்து 300 சென்டிமீட்டர் கணம். ஆகவே 50 + 20 தர 10 × 3 மூல் கீழ் 300 தர 10 × 3 டெசிமீட்டர் கணம் மொத்த கனவளவை போட்டு சென்னையும் கூட்டி அதன் கீழ் மொத்த கனவளவை போட்டு ஆகவே 70 × 30 7 × 30 சைபர் தசம் 2 × 3 மூல் டெசிமீட்டர் மைனஸ் நீண்டு வரும். ஓகே, தரப்பட்ட செறிந்த ஹைட்ரோகுளோரிக் அமில கரைசலில் நிறைக்கு ஏற்ற 38% HCl இருக்கிறது. 38% HCl இருக்கிறார். அந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துல வந்து 38% HCl இருக்கிறது. கரைசலின் அடர்த்தி 1.2 கிராம் மில்லிலிட்டர் மைனஸ் ஒன். ஓகே, சைவரசம் ஒரு மூல் டெசிமீட்டர் மைனஸ் லிட்டர் மைனஸ் ஒன்னா நாங்கள் டெசிமீட்டர் மைனஸ்ன்னு சொல்லலாம். சைவரசம் ஒரு மூல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ ஹெச்சிஎல்லின் 25 மில்லிலிட்டரை தயாரிப்பது. சைவரசம் ஒரு மூல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ ஹெச்சிஎல்லின் 25 மில்லிலிட்டரை தயாரிப்பதற்கு மேலே குறிப்பிட்ட செறிந்த அதிலோக்ளோரிக் அமிலத்தில் எவ்வளவு தேவைப்படும். அதாவது இதில் என்ன கேட்குறாங்கன்னா அந்த செரிஞ்சதுல இருந்து இவ்வளோத்தை எடுத்து இதோட நாங்கள் மிக்ஸ் பண்ணினவா இருந்தால் எங்களுக்கு ஓகேன்னு கேட்டோம். ஓகே, அது செரிஞ்சதுன்ற செறிவு எங்களுக்கு தெரியாது. செறிந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தில் செறிவு தெரியாது, திணிவு விகிதம் தெரியும், அடர்த்தி தெரியும்,
அதுல இருந்து நாங்க காணோம். இதுக்கு சில பேர் ஒரு கோவையையும் நீங்க பெற்று வச்சிருப்பீங்க. அடுத்த கிளாஸ் வரும்போது அந்த கோவையை நீங்க பெற்றுட்டு வாங்க. இந்த இதுல நான் கோவையை பெற்று காட்டல, அடிப்படையில இருந்து நான் சொல்றேன். கோவையை பெற்றும் அதுல இருந்து டைரக்டாவே செய்யலாம். ஆனா அப்படி செய்யும் போது உங்களுக்கு விளக்கம் வராது. ஸோ இப்படி ஒரு இதுல செய்வோம், விளங்குதான்னு பாரு. நாங்க செறிந்த எச்சியில கன்சிடர் பண்ணுவோம். ஒரு டெசிமீட்டர்க்கான எச்சியல் கரைசலின் திணிவு எவ்வளவு? 1200 கிராம். முதல்ல இது விளங்கும். ஒரு டெசிமீட்டர்க்கான எச்சியல் கரைசலின் திணிவு வந்து 1200 கிராம். ஓகே, ஒரு டெசிமீட்டர் கணம் எச்சியல் கரைசலில் உள்ள எச்சியலின் திணிவு. ஏன்னா திணிவு வீதம் உங்களுக்கு தெரியும். ஆகவே அந்த கரைசல்ல எச்சியல் எவ்வளவு திணிவு இருக்குன்னு பார்ப்போம். எவ்வளவு திணிவு இருக்கு? 38% இருக்கு. இந்த திணிவுண்ட கரைசலின் திணிவுண்ட 38% எச்சியல் இருக்கு. ஆகவே 1200 கிராம் தர 38 × 100. ஓகே, இனி என்ன? ஒரு டெசிமீட்டர் கணம் எச்சியலின் மூல் எண்ணிக்கை வரும். மூல் எண்ணிக்கைக்கான என்ன செய்யலாம்? இத கிராம் மூல் மைனஸ் ஒன் பிரித்தால் சரி. எச்சியலுக்கு வந்து 36.5 வரும். நான் 36 போடுறேன்டா, அங்காள எல்லாம் விட்டுப்படுது, நாங்கள் கேன்சல் ஆகிக்கொண்டு போட்டிக்கொண்டு போறேன். எம்சிக்குகள் தானே, அதையெல்லாம் கேன்சல் ஆகிக்கொண்டு மட்டன் தடி கொண்டு தான் செஞ்சு கொண்டு போறேன். ஸோ பார்த்துக்கலாம். 12 தர 38 × 36 வருது. அண்ணளவாக எவ்வளோன்னு கொள்ளலாம்? 12 கொள்ளலாம். சரி, ஓகே. கன்சன்ட்ரேஷன் ஆஃப் எச்சிஎல் இது எப்படி வந்தது? ஒரு டெசிபீட்டர் கணம் எச்சிஎலில் உள்ள எச்சிஎலின் மூல் எண்ணிக்கை எவ்வளவு? 12 மூல். ஆகவே 12 மூலாக இருந்தால், அதாவது ஒரு டெசிபீட்டர் கணத்துல உள்ள எச்சிஎலின் மூல் எண்ணிக்கை 12 என்றால் எச்சிஎல் செறிவு எவ்வளவு? 12 மூல் டெசிமீட்டர் -3. இதுதான் எச்சிஎல் செறிவு. ஓகே, இப்போ எச்சிஎல் செறிவு இவ்வளவு என்றால் இனி நாங்கள் மிச்சத்தை பார்ப்போம். மூல் எண்ணிக்கையை சமப்படுத்த, இப்போ இதில் எவ்வளவு எச்சிஎல் நாங்கள் எடுக்கிறோமோ அதே அளவு மூல் எச்சிஎல் தான் இந்த டைலூட் பண்ணதுக்குள்ளேயும் இருக்கு, ஐதான ஐதாக்குனதுக்குள்ளேயும் இருக்க போகுது. அவை இதில் இருந்த மூல் எண்ணிக்கையை தான் இதுக்குள்ளே ஊற்றி நாங்கள் டைலூட் பண்ணியிருக்கோம். அவை இதில் இருக்கிற மூல் எண்ணிக்கை தான் இதில் இருக்கும். அவை ரெண்டு மூல் எண்ணிக்கையை நாங்கள் சமப்படுத்துவோம். சி சமன் n/V, என் சமன் சிவி. ஆகவே என் சமன் என்னென்று போட்டால் C1V1 சமன் C2V2 போட்டுக்கோங்க. அவை முதலாவது செறிஞ்சதுக்கு போட்டோம்னா செறிஞ்சதுன்ற மூல் எண்ணிக்கை, சரி, செறிஞ்சதுன்ற செறிவு தர கனவளவு சமன் எங்களுக்கு தேவையானதுன்ற செறிவு தர கனவளவு. ரெண்டையும் நாங்கள் மில்லி லிட்டரில் கனவளவை வச்சுக்கோங்க. ஆகவே எங்களுக்கு விட வந்து மில்லி லிட்டரில் வரும். ஸோ விட என்ன வருது? 25×12 வருது. அண்ணளவாக 10 மில்லி லிட்டர்னு வருது. ஆகவே 10 மில்லி லிட்டர் அந்த எச்சியலை நாங்கள் எடுத்து 250 மில்லி லிட்டர் ஆக்குவதன் மூலம் எங்களுக்கு சைவர்தசம் 1 மூல் டெசிமீட்டர் -3 எச்சியலை உங்களால் செய்ய முடியும். வெறும் 10 மில்லி லிட்டர் தான் நாங்கள் எடுக்கணும். அந்த 2 மில்லி லிட்டர் எடுத்து கலந்தமாக இருந்தால் உங்களுக்கு ஓகே. ஏன்னா அவ்வளவு செறிவானது அந்த ஆரம்ப எச்சியல். ஆரம்ப எச்சியல் வந்து அவ்வளவு செறிவாக இருக்கும். ஓகே, இப்போ இதுவரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்க டாக்டர்.